அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்களா சொன்னா, உருளைக்கிழங்குல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நேக் சவுண்ட் செய்ய போறேன். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அது இப்படித்தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அவிச்ச உருளைக்கிழங்க உரிச்செடுக்க போறேன். அதோட சேர்த்து ஒரு கூடு உள்ளியும் உரிச்செடுக்க போறோம். இப்ப அவிச்ச உருளைக்கிழங்க சீவி எடுக்க போறோம். ஈஸியா செய்யறதுண்டா, இப்படி கரட் சீவுற தட்டை எடுத்து அதுல இப்படி சீவினீங்களா, சூப்பரான ஒரு மசிக்கக்கூடிய பதம் பெறும். இதை இனி மசிச்சு விட மசிஞ்சிடும். அதே போல எல்லா கிழங்கையும் சீவி எடுப்போம். இப்படியே இதை மசிச்சு எடுப்போம். இப்படி உருளைக்கிழங்க நல்ல களியாக மசிச்சு எடுத்துருக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். நல்லெண்ணெய் விட போகிறேன். ஒரு 10 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. உள்ளி அதுக்கு போட்டு உப்பு ஒரு 50 ml தண்ணி விட்டுருக்குறேன். கோதுமமா இதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போடுவோம். இப்போ இந்த ரேக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு மா எல்லாம் பிசைஞ்சது அடுப்பில் வச்சு பிசைஞ்சதை இந்த ரேக்கில் போட்டு ஆற விடுறேன். வெங்காயத்தை போடுவோம். உப்பு கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கணும். இப்போ இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மா போட போறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குழைக்க போகிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மா போட்டு நல்ல வடிவாக குழைச்செடுத்தாச்சு. நல்லா பதமாக வந்துட்டுது. கையில் ஒட்டாதபடி குழைச்செடுங்க. இப்போ நாங்கள் பொரிச்செடுக்கிறதுக்கான எண்ணெயை நல்லா சட்டியை சூடாக்கி தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த எண்ணெயை விடலாம். நான் ஒலிவ் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் வடிவாக உருளைக்கிழங்கு மாவை தட்டி எடுப்போம். எடுத்தால் தான் அந்த எண்ணெய்க்குள்ள போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக்கலாம். இந்த கட்டரால் நான் இதை கட் பண்ண போகிறேன். ஏனெண்டா ஒரே சைஸாக வர்றதுக்காக வேண்டி இந்த வளையங்களை நான் அதே மாதிரியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லெண்ணெய் மூடியால் இந்த உள் வட்டத்தை வெட்டி எடுக்க போகிறோம். நேரன்னு சொன்னால் ஈயமண்டபடியாக நல்ல நீட்டாக வெட்டி எடுக்கும். பிளாஸ்டிக் அண்டாக வெட்டாது. அதுக்காக தான் இந்த மூடியால் வெட்டி எடுக்கிறேன். இப்போ நாங்கள் கொதிச்சு கொண்டிருக்கிற எண்ணெய்க்கில் எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டுது. நான் இதில் இருந்து எடுக்க போகிறேன். சூப்பரான பொட்டேட்டோ ரிங்ஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இந்த கச்சப்பில் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி. உண்மையாகவே நல்லா முறுமுறண்டு இருக்குது, முறமுறவண்டி இருக்குது. இப்போ கச்சப்பில் தொட்டு சூப்பராக இருக்கு. இப்படி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
நல்லா பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.